மன்னர் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்று 145வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 316 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அவற்றில் 307 மனித எலும்புக்கூடுகள் புதைக்குழியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 26 எலும்புக்கூடுகள் சிறுவர்களுடையது என அவர் கூறினார். மேலும் கார்பன் பரிசோதனைக்காக அமெரிக்காவிற்கு அனுப்பப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் ஆய்வு அறிக்கை இன்று கிடைக்கப்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையானது 10 வருட காலத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். குறித்த அறிக்கை மன்னர் நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும் என சட்ட வைத்திய அதிகாரி சமிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.